நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்தவருக்கு தலைமையை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பேட்டி. ஜெயலலிதாவிற்கு ஜானகி பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்தது போல் விட்டுக் கொடுத்தால் கட்சி சிறப்பாக இருக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேட்டி. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போது உள்ள விதியின் காரணமாக அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளது என்றும், விதியை மாற்றினால்தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என அதிமுக தொண்டர்கள் நம்புகிறார்கள் என்றும், நல்ல தலைமை வரவேண்டுமென தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதனை நிறைவேற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் எனவும், ஒற்றை தலைமை என்ற விவாதம் எழுந்துள்ளது, அதனால் அதற்கு முடிவு ஏற்பட பொதுக்குழுவில் வாய்ப்புள்ளது என்றும், சட்டத்தில் மாறுதல் செய்வது தவறில்லை, சட்ட திருத்தம் செய்வது புதிதல்ல, மாவட்ட செயலாளர் 90% பேர் ஒற்றை தலைமையை எதிர்பார்க்கின்றனர் என்றும், நல்ல தலைமையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவும், கிளைக்கழக செயலாளர் தொண்டர்களின் எண்ணங்களை நிறைவேற்ற போகிறோம், அவர்கள் நல்ல கோரிக்கைகள் ஏற்றுக் கொள்ளப்படும் என்றும், 2019 ஒற்றை தலைமையின் கீழ் வரவேண்டும் என நான் கூறினேன், தற்போது பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு எடுப்பதை ஏற்று ஒற்றுமையாக அனைவரும் செயல்பட வேண்டும், அது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் சரி எனவும், ஓ பன்னீர்செல்வம் நடத்தும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிகாரப்பூர்வமான கூட்டம் இல்லை எனவும், அதற்கு தனக்கு அடைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஜானகி பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்தது போல் திறமையானவர்களுக்கு விட்டுக் கொடுத்தால் கட்சி சிறப்பாக இருக்கும் என்றும், எம்ஜிஆருக்கு பின் ஜெயலலிதா தனி கட்சி ஆரம்பித்த போது சேவல் சின்னத்தில் போட்டியிட்டவர் எடப்பாடி பழனிசாமி எனவும், எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசி என்றும், 4 அதிமுக ஆட்சியை சிறப்பாக நடத்திய கட்சியை கட்டி காப்பாற்றியவருக்கு மற்றொருவர் தலைமையை விட்டுக் கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக ஆதரவு தெரிவித்துள்ளார் ராஜன் செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.